அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நடி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றன. இது வேளாண் பட்ஜெட் அல்ல, வேளாண் மானிய கோரிக்கையின் போது கொடுக்கப்படுகின்ற கொள்கை விளக்க குறிப்பை தான் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் படித்திருக்கின்றார். கொள்கை விளக்க குறிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறதோ அதைத்தான் வேளாண் பட்ஜெட் என்று சொல்லி இன்றைக்கு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றால் இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாக பார்க்கின்றோம். இந்த வேளாண் பட்ஜெட்டில் இதற்கென்ற ஒரு தனி நிதியே ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதில் இந்த வேளாண் பட்ஜெட்டில் பல துறைகளை ஒன்றாக சேர்த்து அந்த துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியெல்லாம் இந்த பட்ஜெட்டிலே கொண்டு வந்து அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது 2022-23 இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை ஆகியவற்றை மானிய கோரிக்கையின் கீழ் ₹33,007,68,52,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறார். இது எல்லாமே தனித்தனி துறையாக இருக்குது, இதுக்கு தனித்தனி அமைச்சர் இருக்கிறாங்க. ஆகவே வேளாண் பட்ஜெட் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று உருவாக்கி இந்த நான் குறிப்பிட்ட இந்த துறைகளெல்லாம் இருக்கின்ற நிதியெல்லாம் ஒன்றாக சேர்த்து தான் இந்த வேளாண் பட்ஜெட் என்று ஒரு மாயை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இது விவசாயிக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கின்றது. இந்த பட்ஜெட்டில் தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சுதான் பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு பலனளிக்கும். ஆனால் இந்த வேளாண் பட்ஜெட் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம். ஏராளமான திட்டங்களை விவசாயிகளுக்காக பொன்மணிச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலும், அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் விவசாயிகளுக்கான ஏராளமான திட்டங்களை நாங்கள் செய்து விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம். அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கான ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம், நீண்ட காலமாக தூர்வாராத ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர்வாரி பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் தேக்கி வைத்து கோடை காலத்திலே நிலத்தடி நீரை உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்த அரசு அம்மாவுடைய அரசு. கோடை காலத்திலே மக்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்தோம். இது ஒரு அற்புதமான திட்டம், குடிமராமத்து திட்டம். அதேபோல் வறட்சி ஏற்படுகின்ற பொழுது வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசு விவசாயிகளுக்கு அம்மாவுடைய அரசு தான். இந்தியாவிலேயே மாண்பு அம்மாவுடைய அரசு தான் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு அதிகமான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த அரசும் அம்மாவுடைய அரசு தான். அணைகளெல்லாம் தூர்வாரப்பட்டதும் அம்மாவுடைய அரசு தான். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களினால் டெல்டா மாவட்டத்திற்கின்ற விவசாயிகள் தங்களுடைய நிலம் பறிபோயிடுமோ என்ற அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் டெல்டா மாவட்ட விவசாயின் வயிற்றில் வாழை வார்க்கும் வகையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அவர்களது நிலங்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளித்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகின்றோம். 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத காவிரி நதிநீர் பிரச்சனை, இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி
நீண்ட நாள்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திய அரசும் அம்மாவுடைய அரசு தான். அதுபோல 1/4/2022 விவசாயிகளுக்கு மும்மனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்து அதையும் செயல்படுத்திய அரசு அம்மாவுடைய அரசு. தங்குதடை இல்லாத மின்சாரத்தை விவசாயிகளுக்கு கொடுத்தோம். இதனால் உற்பத்தி பெருகியது, விவசாயிகள் மகிழ்ச்சி பெற்றார்கள். உரமானியும் நடவு மானியெல்லாம் கொடுத்தோம். அம்மாவின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ள சிறு குறு விவசாயிகள், விவசாயி மற்றும் அதை சார்ந்த தொழில் செய்யும் அனைத்து தொழிலாளர்களும் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்கும் வகையில் புதிய விரிவுபடுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு சுமார் 1,46,00,000 நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சுமார் 1,37,00,000 என்று சுமார் 2,83,00,000 நபர்கள் பலனடையும் வகையில் அவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம், திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இயற்கை மரணம் மற்றும் விபத்து மரண உதவித்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பெய்தது. அந்த தென்மேற்கு பருவமழை பெய்கின்ற பொழுது விவசாயிகள் நடவு செய்த நெற்பயிர்கள்லாம் அந்த மழை வெள்ளத்திலே மூழ்கி பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த அரசு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. நாங்கள் அறிக்கை விட்டோம், அந்த விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகினார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டில், விவசாய வேளாண் பட்ஜெட்டில் வடகிழக்கு பருவமழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை கொடுத்துருவா சொன்னாங்க. ஆனால் இதேதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மாவுடைய அரசு எப்பொழுதெல்லாம் புயல் வெள்ளத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல அம்மாவினுடைய அரசு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல் மூட்டைகளை அவர் அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தவுடன் அந்த நெல்லை கொள்முதல் செய்து அவருக்கு உண்டான தொகையை வங்கிகளுக்கு செலுத்தினோம். மாநில நிதியிலிருந்தே நாங்கள் செலுத்தினோம். மத்திய அரசிடமிருந்து நிதியை எதிர்பாராமல் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலே விவசாயிகளுக்கு உடனுக்குடன் அவர்களுக்கு கொண்டு வந்த நெல்லுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயிகள் அலைக்கழிக்கின்றார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு நெல் மூட்டைகளை நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு வந்தவுடன் அதை கொள்முதல் செய்வதில்லை, திறந்த வழியிலே விவசாயிகள் அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். மழையால் அந்த நெல் மணிகள்லாம் முளைத்து பயிராகி பெரும் நஷ்டத்திற்கு விவசாயிகள் உள்ளாக்கின்றார்கள். பல்வேறு ஊடகத்திலே காண்பித்தீர்கள், பத்திரிகையிலே வந்த செய்தி, நானும் அறிக்கை வெளியிட்டோம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டார்கள், சட்டமன்றத்திலும் இதை குறித்து பேசினோம். ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித ஒரு நிவாரணத் தொகையும் வழங்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் கூட இது வழக்கு நடைபெற்றது. அதுவோடு மட்டுமல்ல, விவசாயியிடமிருந்து அரசு நெல் கொள்முதல் நிலையத்திலே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறையாக பாதுகாக்காத காரணத்தினால் அந்த நெல்லும் முளைத்து போய்விட்டது. கிட்டத்தட்ட 100,000 மூட்டைக்கு மேலாக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முளைத்து பெரும் நஷ்டத்திற்கு அரசாங்கத்துக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. விவசாயிக்கும் இழப்பு, அரசுக்கும் இழப்பு. இப்படி சரியாக நிர்வாகம் திறமையில்லாத ஒரு அரசு என்பது இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, மாண்பு அம்மாவுடைய அரசு வேளாண் பெருமக்களுடைய உபதொழிலாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டில் மிக ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா என்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நானே திறந்தேன். இப்போ அந்த என்ன பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்படி பல திட்டங்களை நான் கொண்டாந்து விவசாயிகளுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம்.
அதோட விவசாயிகள் கூற்று சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், 5 சவரனுக்கு குறைவாக நகை அடமானம் வைத்தவர்கள், கூற்று சங்கத்தில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடன் தொகை தள்ளுபடி செய்யும் என்று சொன்னார்கள். தமிழகத்திலே 48 லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை நம்பி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய அறிக்கையை நம்பி அவள் கூற்று சங்கங்களிலே 7 எளிய மக்கள் அடமானத்தை வைத்து பணத்தை பெற்று செலவு செய்து இன்றைக்கு அந்த நகையை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். 48 லட்சம் பேரில் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஆய்வு செய்ததில் 13 லட்சம் பேர் தான் அதில் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. மீதி கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 13 லட்சம் பேர் கூட மீண்டும் மறுஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக இப்படி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட எதுவுமே செய்யவில்லை. இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டிலே ஒரு கண் துடைப்பாக இந்த பட்ஜெட்டை பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பெரிய திட்டமும் கிடையாது. இந்த வேளாண் பட்ஜெட் என்பது ஒரு துறையின் வரவு செலவு, புதிய திட்டங்கள், அதன் செயல்பாடுகள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் போன்றவை தெளிவாகவும் முழுமையாகவும் தெரிவிக்கப்பட வேண்டும். வரை ஓலையாக இருக்கும், ஆனால் இவை எதுவும் இல்லாத காற்றடித்த பலூனாக உள்ளது. இந்த பட்ஜெட் இன்றைக்கு மானிய கோரிக்கையில் என்னென்ன வேளாண் மானிய கோரிக்கையில் கொண்டாடுறாங்களோ அதைத்தான் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மாண்பு வேளாண்துறை அமைச்சர் சட்டப்பேரவையிலே வாசித்திருக்கிறார். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கார். புரட்சித் தலைவர் இருக்கின்ற பொழுது புரட்சித் தலைவர் மாடல், இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா மாடல், இவை இரண்டும் இணைந்து அம்மா மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு மாடல் என்ற அற்புதமான மாடலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். எல்லா துறைகளுமே சிறந்து விளங்கியது மாண்பு அம்மாவுடைய அரசிலே. இன்றைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறந்த முறையிலே நிர்வாக திறமையின் காரணமாக பல துறைகளிலே மத்திய அரசுடைய விருதுகளை பெற்றுக்கிறோம். போக்குவரத்துறையில் விருதுகளை பெற்றோம், மின்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், உயர்கல்வித்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், சமூகத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், இப்படி உள்ளாட்சி துறையில் 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுக்கிறோம், கூட்டுறவுத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி எல்லா துறைகளையுமே வளர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளித்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தோட இன்றைக்கு நம்முடைய மாநிலத்துக்கின்ற துறைகளில் சிறந்த செயல்பாட்டில் விருதுகளை பெற்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதனால தான் தமிழ்நாடு மாடல், இது திராவிட மாடல் என்று வந்து 9 மாதம் ஆகுது. இந்த திராவிட மாடலில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் முடிவெற்ற பணியை துவக்கி வச்சிட்ருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்து அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கு அடிக்கல் நாட்டிகிட்டு இருக்காரு. இதுதான் திராவிட மாடலா. அவர்கள் தான் விளக்கம் கேட்கணும். எங்களை பொறுத்தவரைக்கும் 86 திட்டம் அறிவிச்சோன்னு சொல்கிறாங்க. என்ன திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க? 11 துறை சேர்த்து 33,007,62,52,000 நினைக்கிறேன். இதுதான் அதாவது 33,007,62,000. எல்லா துறைகளுக்கும் அமைச்சர் இருக்கிறாங்க. இந்த வேளாண் துறையில் இதெல்லாம் கொண்டாந்து சேர்த்து வேளாண் பட்ஜெட் என்று ஒரு மாயை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. தான் இதனால் விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போதில்லை. இது வேளாண் துறையில் மானிய கோரிக்கையில் அந்த மானிய கோரிக்கையில் கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் இருக்கிறது தான் அவர் வாசிச்சிருக்காரு. மாநிலத்தை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அந்த திருமண வயதை எட்டுகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் செய்ய முடியாமல் ஒரு தடைபடுகிறது. அந்த தடையை நீக்க வேண்டுவதற்கான தொலைநோக்கு சிந்தனையோடு
இந்த திருமண உதவி திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து 25,000 திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் முதல் கட்டமாக 4 கிராம் அறிவித்தாங்க, பிறகு 8 கிராம்னு சொன்னாங்க. ஆ, இப்படி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அற்புதமான திட்டம் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக இந்த திட்டத்தை கைவிட்டிருக்கின்றார்கள். இந்த திட்டம் மட்டுமல்ல, அம்மா இருசக்கர வாகனம் 3 லட்சம் வாகனம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அம்மா அறிவித்தாங்க. துரதிருஷ்டமாக அம்மா மறைஞ்சாலும் அம்மாவுடைய அரசு இந்த தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமரே நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர் அரங்கிலே 1,000,000,000 அம்மா இருசக்கர வாகனத்தை மகளிருக்கு கொடுத்தோம். ஏன்னா இன்றைக்கு வேலைக்கு செல்கின்ற ஏழை எலி குடும்பத்தில் சேர்ந்த பிறந்த அந்த மகளிர்கள் பெண்கள் உரிய நேரத்துக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப வேண்டும். அதற்காக மானிய விலையிலே அந்த அம்மா இருசக்கர வாகனத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அதை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றியது, அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறோம்ல, நீங்க தான் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு பயனாளிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் வீ வந்த பிறகு கூட கொடுத்தாங்கல்ல, நீ வந்த பிறகு கூட நாங்கள் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள்லாம் கொடுத்தாங்கள, திமுக அமைச்சர்லாம் கூட கொடுத்தாங்கள, இல்லைங்களா? இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு தேர்வு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திட்டத்தை கைவிடுவதற்காக இப்படிப்பட்ட செய்தியை என்ன சொல்லிருக்காங்க, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கங்களிலே அடமானம் வைத்து கடன் பெற்றவுடைய தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று தான் அறிவிப்பு கொடுத்தார். இந்த விளக்கம்லாம் அவர் சொல்லலை, இந்த விளக்கமெல்லாம் இப்பொழுது சொல்லுகின்ற இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுகின்ற விளக்கத்தையெல்லாம் அப்பொழுது சொல்லப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும், அதுதான் ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கிற அடமானம் வைத்து கடன் பெற்றால் அந்த தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். அதன்படி மக்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிக்கையை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி அடமானம் வச்சாங்க. இன்றைக்கு பல்வேறு விதிமுறைகளை விதித்து எப்படியெல்லாம் அதை குறைக்க வேணுமோ அப்படியெல்லாம் குறைப்பதற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் மானி கோரிக்கையில் வரணும், அப்பளவுதான் தெரியும். முடக்கினாங்களா இல்லையான்னு முழு விவரம் தெரியல. ஆனால் முடக்கினால் உண்மையிலேயே அது தவறு. ஏன்னா இன்றைக்கு விஞ்ஞான உலகம் மாண்பு இதயம் புரட்சித்தலைவி அம்மாவர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் விஞ்ஞான முறைப்படி கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செலவையெல்லாம் பொருட்படுத்தாமல் நிதியெல்லாம் பொருட்படுத்தாமல் மாணவ செல்வுடைய அறிவுத்திறனை வளர்க்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி தமிழக மாணவ செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் முடக்கினால் இன்றைக்கு மாணவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். குடிமராமத்து பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.